Welcome to INS Kitchen. இப்போ நம்ம மீன் சமைக்க போறோம். கொடுவா மீன். அந்த கொடுவா மீனுக்கு முதல்ல ஒரு கிரீன் சட்னி ரெடி பண்ணனும். அதுக்கு என்னென்ன பொருள் வச்சிருக்கேன்னு பாருங்க. ஒரு கட்டு கொத்தமல்லி, ஒரு கட்டு புதினா, மூணு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி. இது நாலுத்தையும் மிக்ஸியில போட்டு நல்லா நைஸ் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்துக்கிட்டு சமைக்க ஆரம்பிக்கலாம். பாருங்க, நல்லா மிக்ஸியில போட்டு வலுவலுன்னு அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம அந்த மீனை சமைக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா அகலமாக ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காயுது. அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. சோம்பு நல்லா பொன்னிறமாக பொரியட்டும். சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் தான் போடணும், பெரிய வெங்காயம் போடாதீங்க. ஏன்னா பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா அது கரையாது. சின்ன வெங்காயம்னால வெந்து நல்லா கரைஞ்சிரும், உங்களுக்கு இந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் ஆகும். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஒரு பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கினதுக்கு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போயிருச்சு. இப்போ நம்ம அதில் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், சாதாரணமாக குழம்பு மிளகாய் தூள் இருக்கு இல்லையா அது அரை ஸ்பூனு, தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூனு போட்டுக்கோங்க. ரொம்ப காரம் போடாதீங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கிரீன் சட்னி, அதுலேயே பச்சை மிளகாய் சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். அப்புறம் எதுக்கு இப்போ மசாலா போடுறோம் அப்படின்னா, வெறும் கிரீன் சட்னியாக பண்ணிங்கன்னா மீனுக்கு மேலே அது ஒட்டாது. ஏன்னா கொத்தமல்லி புதினா இலை தானே, அதனால் அது நல்லா மேலே ஒட்டாது. இந்த மசாலா கொஞ்சம் போட்டு வதக்குனீங்கன்னா தான் அந்த மீனுக்கு மேலே அந்த மசாலா நல்லா ஒட்டும். அதுக்காக தான் இது. இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிட்டு அதில் கொத்தமல்லி புதினா இஞ்சி பச்சை மிளகாய் நாலும் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தேன். இந்த கிரேவியை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம தக்காளி வதக்கலை. அப்போ புளிப்பு இருக்காதேன்னா நம்ம கடைசியாக லெமன் சேர்ப்போம். ஃபர்ஸ்ட்லேயே லெமன் சேர்த்துட்டோம் அப்படின்னா லெமன் வந்து கசப்பு எடுக்க ஆரம்பிச்சோம் வெந்துச்சுன்னா. அதனால் இப்போ நீங்கள் லெமன் சேர்க்க வேண்டாம். அப்படியே இந்த கிரேவியை மட்டும் கலந்து விட்டுட்டு அப்படியே இதில் மீனை வச்சு சமைக்க போகிறோம். பாருங்க, அப்போ அப்படியே சமைக்கிறாங்க. இப்போ நல்லா இந்த கொத்தமல்லி புதினா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி கலந்துக்கோங்க. தண்ணி கலந்துக்கிட்டு அதில் இப்போ மீனை எடுத்து அப்படியே வச்சிடலாம்மா. ஒரு ஒரு மீனாக இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வஞ்சிர மீன், வவ்வால் மீன், சீலா மீன், எந்த மீன் வேணுனாலும் நீங்கள் சமைக்கலாம். தேங்காய் பாறை அந்த மாதிரி வகை மீன் எல்லாமே நீங்கள் இதில் சமைக்கலாம். ஆனால் இருந்தாலும் கொடுவா மீனுக்குன்னா இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா கொடுவா மீன் வந்து ரொம்ப சாஃப்டான மீன். அதனால் நீங்கள் இந்த மெத்தடில் செய்கிறதுக்கு இதுதான் ரொம்ப மேட்சான மீன். போட்டு அப்படியே நல்லா லைட்டாக கலந்து விட்டு அந்த கிரேவி மேலே வர்ற மாதிரி உள்ளே இதை அமுக்கி வச்சுட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வைங்க. வேகட்டும். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. நீங்கள் அப்படியே அந்த மீனை அந்தந்த இடத்துல அப்படியே திருப்பி திருப்பி வச்சுருங்க. அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொன்னேன், ஃபஸ்ட்டு ஃப்ளாட்டான பாத்திரமாக எடுத்துக்கோங்கன்னு. இது பாருங்கள், இதை மாதிரி மெதுவாக அந்தந்த இடத்துல அந்தந்த மீனை அப்படியே திருப்பி போடுங்க. பார்த்தீங்களா, அந்த கிரீன் சட்னி வந்து நீங்கள் வெறும் இலை மட்டும் போட்டு வெறும் பச்சை மிளகாய் அரைச்சதோடு விட்டிங்கன்னா இந்த மாதிரி மேலே ஒட்டாது.
அதனால நீங்கள் கொஞ்சம் மசாலா சேர்த்தீங்கன்னா தான் இந்த மாதிரி எல்லா மீனுக்கும் மேலேயும் அப்படியே மசாலா ஒட்டி இருக்கும். இதை மாதிரி ஒரு ஒரு மீனாக எல்லா மீனையும் திருப்பிட்டு நீங்கள் அப்படியே திரும்ப மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் வேக வைக்க வேண்டியது தான். மொத்தத்துலேயும் உங்களுக்கு இந்த மீன் 10 நிமிஷம்தான் ஆகும் சமைக்கிறதுக்கு. அப்புறம் நான் எவ்வளோ மெதுவாக திருப்புறேன்றதை உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக தான் நான் அவ்வளோ மெதுவாக ஃபுல்லுமே காமிச்சிட்ருக்கேன். அப்புறம் மெதுவாக திருப்பிட்டேன், திருப்பிட்டு ஃபுல்லாக அந்த கிரேவியால் மூடிட்டேன். அப்படியே மூடிடுங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். நான் அப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், அது எப்படி நல்லா அப்படியே அப்புறம் சூப்பராக வந்திருக்குங்க. இங்கே பாருங்கள், நல்லா மூடி வச்சு அப்படியே சிம்மிலையே விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், அந்த தொக்கே இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு நான் ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ரெண்டு பக்கமும் அந்த மசாலா நல்லா அப்படியே மீன் மேலே மூழ்கி இருக்கும். ஃபஸ்ட் கிளாஸாக உள்ள வரைக்கும் அந்த உப்பு புளிப்பு காரம் எல்லாம் ஏறிருக்கும். இங்கே இந்த டைமில் இப்போ நம்ம இறக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன், ஒரு லெமனு, அதை எடுத்து அப்படியே லேசாக அப்படியே மேலே விட்டுருங்க. லெமன் விட்டதுக்கப்புறம் ரொம்ப கலக்கணும்னு அவசியம் இல்லை, அது அந்த சூட்டில் இருந்தாலே உங்களுக்கு எல்லா பக்கமும் நல்லா லெமனுடைய புளிப்பு ஏறிடும். ரொம்ப லெமன் விட்டதுக்கப்புறம் ரொம்ப சமைக்காதீங்க, வெந்ததுன்னா லெமன் வந்து கசந்துடும். ஊற்றிட்டு ஆஃப் பண்ணி வச்சிடலாம். நிறைய பேர் ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷுக்கு சாப்பிடும்போது தான் லெமன் புழிஞ்சு சாப்பிடுவாங்க, ஆனால் நீங்கள் இதில் வந்து அடுப்பில் இருந்து ஆஃப் பண்ண உடனே அந்த லெமனை புழிஞ்சிருங்க. அவ்வளோதான், இவ்வளோ நேரம் இருந்ததுனாலே உங்களுக்கு மீன் ஃபுல்லாக அந்த ஸ்ப்ரெட் ஆகி அந்த புளிப்பும் உள்ளே ஏறிடும். பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸாக மீன் கொடுவா மீன் க்ரீன் கலரில் ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.